அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தாவரங்கள்ங்க. என்னென்ன மாதிரியான தாவரங்கள் நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தாவரங்கள் வந்துட்டுங்க மர வகைகளாக இருக்குது, செடிகளாக இருக்குது, கொடிகளாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு எதெல்லாம் அதிர்ஷ்ட தாவரங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் எதெல்லாம் வச்சுருக்கீங்க, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் அதெல்லாம் நீங்கள் வாங்கி வளங்க. அப்படி நீங்கள் வளர்க்கும்போது நம்ம வீட்டுக்கு நன்மைகள் நிகழும் அப்படிங்கிறத நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இப்போ இந்த பதிவை கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம் எதெல்லாம் அதிர்ஷ்டமான தாவரங்கள் அப்படின்னு. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு தாவரங்கள் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எது எது இருக்குதுன்னு காமிச்சிடுறேங்க. துளசி. துளசி வந்து விஷ்ணு மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது. அது நம்ம வீட்டில் இருக்கும் போதுட்டு நம்ம கடவுளுடைய அருள் நமக்கு இருக்கும், செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னா, கிழக்கு வடகிழக்கு வடக்கு பக்கமும் பார்த்து கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வகையான பிளான்ட் வந்து தொட்டாச்சினிங்கின்னு சொல்லியிருக்காங்கங்க. தொட்டாச்சினிங் வந்து அது வந்து காலையில், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ போயிட்டு நம்ம மனசில் என்ன இன்றைக்கி என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நினச்சிக்கிட்டு அதை நம்ம தொட்டோம் அப்படின்னா அது வந்து பிரபஞ்சத்தோட அந்த எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளிழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தொட்டாச்சினிங்க என்கிட்ட இது வரைக்கும் இல்லை, தேடிட்டுருக்கேன். நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதே போல் செஞ்சு பாருங்கள். தினமும் காலையில் அதை போய் குளிச்சுட்டு நீங்கள் அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தொட்டு பாருங்கள், அதுமாரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்க்கலாம். அடுத்தது வந்து மணி பிளான்ட்டுங்க. மணி அப்படின்னாலே பணம் அப்படிங்கிறத உணர்த்தது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த மணி பிளான்ட் வந்து வளர்க்க சொல்லியிருக்காங்க. மணி பிளான்ட் எப்போவுமே நீங்கள் வைக்கும்போது அதை ஏற்றமான அந்த மாதிரி கொடியை வந்து மேல் நோக்கி ஏற்றி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே படர விடக்கூடாது, ஏன்னா பணம் வந்து நமக்கு அதிகரிக்கணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி வளர்க்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வீட்டுக்குள்ளாரையும் வளர்க்கலாம், நீங்கள் மொட்டை மாடியிலையும் வளர்க்கலாங்க. அதுக்கு திசைகள்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்குற அதிர்ஷ்ட செடி தாவரம் வந்து கற்றாழைங்க. கற்றாழை வந்து கண் திருஷ்டி நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து வீட்டில் நீங்கள் மொட்டை மாடியிலையும் வளர்க்கலாம், வீட்டில் முன்புறமும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து வாடாமல்லிங்க. வற்றாத செல்வம் தரும் வாடாமல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வாடாமல்லி இல்லை, ஆனால் இந்த மாதிரி இந்த கல் ரோஜா, இதுக்கு பேர் வந்துட்டு தமிழில் கல் ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்களும் வந்து விரைவில் வாடவே வாடாதுங்க. ஒரு முறை பூத்துச்சுன்னா ஒரு 10-15 நாட்களுக்கு மேலே கூட இது வாடாமல் இருக்கும். அதனால் இந்த செடியும் வளர்க்கலாம். வாடாமல்லி மிகவும் சிறந்தது. நானும் அதை வாங்க போகிறேங்க, விரைவில் வாங்கிடுவேன். உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை சிறப்பாக வளருங்க. அடுத்த வகை வந்து லக்கி பேம்போ சொல்லியிருக்காங்க. என்கிட்ட அது இல்லைங்க, நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வீட்டுக்குள்ளாரையும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நானும் வாங்கலான்னு தான் இருக்கிறேன். நீங்கள் அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நல்ல முறையில் வளருங்க. அடுத்தபடியாக மர வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர வகைகளை நெல்லி மரம் சொல்லியிருக்காங்கங்க. நெல்லி வந்து லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்குமா, அது ஆனால் வந்து வீட்டின் முன்புறம் தான் வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி எந்த காலத்துலையும் வைக்காதீங்க, ஏன்னா வந்து லக்ஷ்மி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தனுங்க வரணும், அதனால் வீட்டு வாசல்கிட்ட வெளிப்பகுதியில் வச்சுருங்க அதை. அடுத்ததாக வந்து ஆடாதொடையை சொல்லியிருக்காங்கங்க. ஆடாதொடையும் ஒரு அதிர்ஷ்டமான செடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி இருந்தால் நீக்குமாங்க. யாராவது நமக்கு வசியம் இந்த மாதிரி மை வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்த்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வளர்க்கும்போது அதனால் அந்த செடி உங்களுக்கு கிடைச்சாலும் அதையும் வளருங்க. இதெல்லாம் நானும் பார்த்துட்ருக்கேங்க, எனக்கு கிடைக்கும்போது நானும் வாங்கி சீக்கிரம் வச்சுருவேன். அடுத்தது வந்துட்டு இந்த கொடி வகைகளே இந்த வெற்றிலை கொடிங்க. வெற்றிலையும் வந்து மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடியெலாம் வந்து நல்லா தழைஞ்சு சிறாத பசுமையாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்துட்டு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், செல்வம் பெருகும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கங்க. அடுத்து பூ வகை செடிகளில் பார்த்திங்க அப்படின்னா, பூச்செடிகளில் சங்குப்பூ ஊதா நிறம் தான் அதுவும் சொல்லியிருக்காங்க. விஷ்ணு மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த நிறம்னு சொல்லி அதனால் சங்குப்பூ செடிகள் பசுமையாக வளர்த்து பாருங்கள். அதற்கு பிறகு வாசனை பூச்செடிகளையும் வைக்க சொல்லியிருக்காங்க. மல்லிப்பூ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா சிறப்பாக வளருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் மல்லி வகைகள், வாசனை கொண்ட பூக்கள், ரோஜா பூக்கள், இது எல்லாமே வந்துட்டு அதிர்ஷ்டமான தாவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த பூச்செடிகள்லாம் நீங்கள் எந்த திசையிலையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம
அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி நம்பியும் இருக்கக்கூடாது. நம்ம நேர்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும். உண்மையாக உழைச்சோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபாட்டோடு செஞ்சோம் அப்படின்னா, நம்மளை தேடி அதிர்ஷ்டம் தானாகவே வருங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் உள்ள தாவரங்களையும் நல்லா பசுமையாக செழுமையாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரும். இது வந்து நான் அனுபவபூர்வமாக கண்ட பலன்களையும் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, நீங்களும் எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கங்க. நன்றி, வணக்கம்.